அன்புக்குரியவர்களே, கடவுள் எல்லா மனிதர்களோடும் நெருக்கமான உறவு கொண்டிருந்தாலும் எல்லா மனிதர்களும் கடவுளோடு நெருக்கமான உறவு கொண்டிருப்பதில்லை. கடவுளின் பேரன்புக்கு ஆழமான பதிலன்பு காட்டி கடவுளோடு நெருக்கமான உறவை கட்டி எழுப்புவோர் சிலரே. தன்னோடு மிக நெருக்கமான உறவை கட்டி எழுப்புவோருக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய குடைகளில் ஒன்று விண்ணேர். அதாவது ஏனைய மனிதர்கள் சாவி வழியாக உடலை உதறிவிட்டு கடவுளிடம் திரும்புகின்றனர். ஆனால் இம்மனிதர்களில் கடவுளோடு உடனான உறவு மிக நெருக்கமாக இருப்பதன் காரணமாக கடைசி பகைவனான சாவு இவர்கள் மீது ஆட்சி செலுத்த முடியாமல் போய்விடுகிறது. எனவே இப்படிப்பட்டவர்கள் தங்கள் உடலோடு இறைவனிடம் திரும்புகிறார்கள். இஸ்லாமியர்களின் புனித நூலான குரான் முகமது விண்ணேற்பு அடைந்ததாக கூறுகின்றது. விவிலியமானது ஏனோக்கும் எலியாவும் விண்ணேற்பு அடைந்ததாக கூறுகிறது. தொடக்க நூல் 5:24 மற்றும் 2 அரசர்கள் 2:11. திரு அவை மரபானது அன்னை மரியாவும் விண்ணேற்பு அடைந்ததை எடுத்துரைக்கிறது. எனினும் மேற்கூறப்பட்ட நபர்களின் விண்ணேற்புக்கும் இயேசுவின் விண்ணேற்றத்திற்கும் இடையே வித்தியாசங்கள் உண்டு. முக்கியமாக 2 வித்தியாசங்களை நாம் குறிப்பிடலாம். முதலாவதாக, ஏனைய நபர்களுக்கு நடந்தது விண்ணேற்பு, அதாவது அவர்கள் கடவுளது வல்லமையால் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டனர். இயேசுவுக்கு நடந்தது விண்ணேற்றம், அதாவது அவர் தனது சொந்த வல்லமையால் விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றார். 2வது, ஏனைய நபர்கள் கடவுளுக்கும் தங்களுக்கும் இடையேயான ஆழமான உறவின் காரணமாக விண்ணேற்பு என்னும் கொடையை பெற்றுக்கொண்டனர். இயேசுவோ இவ்வுலகில் வருவதற்கு முன்பாக அவர் இருந்த இடத்திற்கு திரும்பச் சென்றார். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடும் இந்நாளில் அவரது விண்ணேற்றத்தை பற்றிய சரியான பார்வையை கொண்டிருக்க கொஞ்சம் முயற்சிக்கலாம். வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது விண்ணேற்றத்தின் வழியாக இயேசு பூமியிலிருந்து வெளியேறி எங்கோ இருக்கின்ற விண்ணகத்தில் குடியேறிவிட்டார் என்பது போல தெரிகின்றது. ஆனால் இது சரியான புரிதலா என்பது கேள்விக்குறியே. இது உலகம் முடிவு வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு எவ்வாறு பூமியிலிருந்து விலகிச் சென்றிருக்க முடியும்? மேற்கண்ட தவறான பார்வைக்கான காரணம் யூதர்களின் பிரபஞ்சத்தை பற்றிய தவறான பார்வையே. பிரபஞ்சத்தை பற்றிய யூதர்களின் பார்வையானது 3 அடுக்கு பார்வை என்று சொல்லப்படுகிறது. 3-tier காஸ்மாலஜி. நடுவில் பூமி இருப்பதாகவும், மேல் நோக்கி சென்றால் விண்ணகம் அல்லது மோட்சம் இருப்பதாகவும், கீழ் நோக்கி சென்றால் நரகம் இருப்பதாயும் அவர்கள் எண்ணினார்கள். இன்றைய அறிவியல் இப்படிப்பட்ட 3 அடுக்கு பார்வையை கேள்விக்கு உட்படுத்துகின்றது. ஒட்டுமொத்த பிரபஞ்சமே விரிந்து கொண்டிருக்கிறது என்ற பார்வையில் இந்த பூமியிலிருந்து அந்நியப்பட்ட விண்ணகம் ஒன்று என்ற ஒன்று இருக்கிறதா என்பது கேள்விக்குறியே. அதேபோல தமிழர்களாகிய நாம் நமக்கு கீழே தோண்டி போனால் வருவது நரகம் அல்ல, மாறாக அமெரிக்கா. எனவே இயேசுவின் விண்ணேற்றத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமெனில் இந்த 3 அடுக்கு பார்வையை தூக்கி எறிந்துவிட்டு பிரபஞ்சத்தை பற்றிய தற்போதைய அறிவியலின் பரிமாண பார்வையை நமதாக்குவது அவசியம். The dimensional view of the world. அண்மை காலம் வரை அறிவியலானது பிரபஞ்சத்தில் 3 பரிமாணங்கள் மட்டுமே உண்டு என்று சொல்லி வந்தது. நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை உள்ளடக்கிய 3 பரிமாணத்தில்தான் நம் அனைத்து வாழ்க்கை நிகழ்வுகளும் அரங்கேறுகின்றன. இன்றைய அறிவியலோ ஏறத்தாழ 10 பரிமாணங்கள் நாம் வாழக்கூடிய பூமியில் இருக்கின்றன என்று சொல்கிறது. புத்த மதத்தினர் இன்னும் ஒருபடி மேலே போய் மொத்தம் 37 பரிமாணங்கள் உள்ளன என்கின்றனர். மேற்சொன்னப்பட்ட 3 பரிமாணங்கள் தவிர ஏனைய பரிமாணங்கள் நம் உடல் சார்ந்த நேரடி அனுபவத்திற்கு அப்பாற்பட்டவை. இப்பரிமாணங்கள் காண முடியாதவை, தொட முடியாதவை. இப்பரிமாணங்களில் எவ்வளவோ நிகழ்வுகள் நடந்தாலும் அவற்றை நாம் உணர்வதில்லை, அனுபவிப்பதில்லை.
இயேசு விண்ணேற்றம் அடைந்தார் என்று சொல்லுகின்ற பொழுது காணப்படக்கூடிய முப்பரிமாண உலகிலிருந்து வெளியேறி காண இயலாத ஏனைய மேலான பரிமாணங்களுக்குள் நுழைந்து விட்டார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். முப்பரிமாணத்திற்கும் அதற்கு உட்பட்ட உடலுக்கும் எல்லைகள் உண்டு. ஆனால் அதை தாண்டிய உயர்வான பரிமாணங்களுக்கு எல்லைகள் கிடையாது. எனவே நாம் இருக்கின்ற இடத்திலேயே இயேசுவும் இருந்தாலும் நாம் முப்பரிமாணத்திற்கு உட்பட்ட மனிதர்களாக இருப்பதன் காரணமாக அவரை நாம் உணர்வதில்லை. கால் ராணர் என்ற புகழ்பெற்ற இறையியல் வல்லுநர் விண்ணேற்றத்தில் நாம் இயேசு நம்மிடமிருந்து விலகிச் சென்றதை அல்ல, மாறாக நம்மிடம் இன்னும் நெருக்கமாக மாறியதையே நாம் கொண்டாடுகின்றோம் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இதுதான். முப்பரிமாணத்தை தாண்டிய உலகிற்குள் நுழைந்த இயேசுவை நாம் நம் புலன்களால் தொடவும் பார்க்கவும் முடியவில்லை என்றாலும் நிச்சயமாக அவரை உணர முடியும், அனுபவிக்க முடியும். இதுவே விண்ணேற்ற விழா நமக்கு விடுக்கின்ற செய்தியும் சவாலும் கூட. ஜபம். இயேசுவே, விண்ணேற்றத்தின் மூலம் உம்மை நீர் இன்னும் நெருக்கமாக எமக்கு பிரசன்னப்படுத்துகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வரந்தாரும். ஆமேன்.